இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சண்டே கிளாஸ்ல உங்க எல்லாரையும் பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குட்டீஸ் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க, பார்ப்போம், கை கூப்புங்க. ப்ரேயர். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேர்த்தி தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான ஆண்டவரே, ஆன்லைன் சண்டே கிளாஸ் என் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இசப்பா. கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே துவக்க முதல் முடிவு மட்டும் ரஜா அப்பா. உடைய பிரசன் எங்களோட கூட இருக்கட்டும் சுவாமி. கர்த்தாவே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரஜா என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, இதை பார்க்கிற பிள்ளைகள் கர்த்தாவே இதை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் ரஜா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்மை பற்றி பிறருக்கு அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக ரஜா நீங்கள் மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் ரஜா. கர்த்தாவே உம்மை போற்றுகிறோம் சுவாமி. சுவிசேஷம் அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமை ரஜா. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அது செய்ய கிருப கொடுங்க ரஜா. இதை பார்க்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ரஜா அப்பா உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறேன் இசப்பா. நீங்க ஒவ்வொருவரத்தையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. கர்த்தாவே ரஜா, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ரஜா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமனை துமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹலோ பிள்ளைங்களா, நம்ம இப்போ என்ன செஷனுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா இதுதான் ஸ்டோரி டைம். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி உங்களுக்காக தயாராக இருக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு உண்மை சம்பவத்தை குறித்து உங்கள் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சுதான் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்க ஒரு சின்ன கதை உங்களுக்கு தெரியாது. டைட்டானிக் கப்பலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே? 1921 அந்த கப்பலை வந்து லான்ச் பண்ணாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணதுன்னா வெளியே அது ட்ராவல் பண்ணதுக்கு போகுது. அது வந்து ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க. அதில் வந்து எப்படின்னா நிறைய ரொம்ப ரிச்சானவங்க, மிடில் கிளாஸில் உள்ளவங்க, இவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணிக்கிடலாம். ஆனால் அந்த டைட்டானிக் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஸ்டீல் குவாலிட்டியான ஸ்டீலை வச்சு உருவாக்குனது தான் இந்த டைட்டானிக் கப்பல். ஆனால் டைட்டானிக் கப்பலை உருவாக்குறதுக்கு குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1921 அவ்வளோ பெரிய டைட்டானிக் உருவாக்குனது ரொம்ப அதிசயமாக ஒரு ஆச்சரியமான காரியம். நோஹா பேலை உண்டாக்குனது மாதிரி அப்படிதானே பிள்ளைங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்க அந்த டைட்டானிக் உண்டாக்குனவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அந்த எப்படி சொல்ல ஒரு பெருமை என்ன அப்படின்னா கடவுளே கீழே வந்து இந்த படகை உடைச்சாலும் உடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் டைட்டானிக் வந்து வெளியிடுறாங்க. அப்புறம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு, ஃபர்ஸ்ட் டே டிராவல் ஆகுது, செகண்ட் டேவும் டிராவல் ஆகுது, தேர்ட் டேவும் டிராவல் ஆகுது. ஆனால் நைட்டு ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கு உள்ள என்ன ஆகுது அப்படின்னா இவங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நேராக வந்து என்னென்னா ஒரு பனிமலை இருக்கு, ஒரு பனிப்பாறை நிறைஞ்சு ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கு. அப்போ இவங்க வந்து எப்படியோ ட்ரை பண்ணுறாங்க, அந்த கப்பல் ஓட்டி எப்படியோ ட்ரை பண்ணுறாங்க அந்த கப்பலை வந்து நம்ம திசை திருப்பிடலாம் அப்படின்னா, ஆனால் அவங்களால முடியல. அது என்ன ஆகுது அப்படின்னா லைட்டாக அந்த பனிப்பாறை வந்து அந்த கப்பலை லைட்டாக முட்டுனதுனால கப்பல் குள்ள தண்ணி போக ஆரம்பிச்சிருது. சோ எமர்ஜென்சி அலாரம் எல்லாமே அடிக்குது, எமர்ஜென்சி அலாரம் எல்லாமே அடிக்குது, எல்லாருமே அலர்ட் ஆகுறாங்க. ஒரு சில பேர்கிட்ட வந்து லைஃப் ஜாக்கெட் இருக்குது, ஒரு சில பேர்கிட்ட லைஃப் ஜாக்கெட் இல்லை. ஸோ அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அலர்ட் பண்ணுறாங்க, இல்லைனா எல்லோரும் நீங்கள் வந்து கடலில் குதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பேட் நியூஸ் அவங்களுக்கு வருது. அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அந்த கப்பலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3000 பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் ஒர்க்கர் எவ்வளோ பேருன்னு அது நமக்கு டீட்டெயில் தெரில, ஆனால் இருந்து ட்ராவல் பண்ணது எல்லாருமே 3000 பேருன்னு சொல்கிறாங்க. அந்த 3000 பேரும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் பேர் வந்து ஜான் ஹாப்பர், சரியா? அவங்க பேர் என்னது? ஜான் ஹாப்பர். அவங்க வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவ ஒரு மனிதன், சரியா? இவங்க அவங்க கூட 6 வயசில் அவங்க பையனும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜான் ஹாப்பரும் அவங்க பையனும் 2 பேரும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு செய்தி வருது எப்படின்னா கப்பல் மூழ்க போகுது, எல்லாரும் அவங்கவுங்க கிட்ட இருக்கிற லைஃப் ஜாக்கெட்டை எடுத்துட்டு நீங்கள் கடலுக்குள்ளே குதிங்கன்னு சொல்லும்போது இவர் டென்ஷனே ஆகலை. ஆனால் அவருக்கு என்ன கவலை அப்படின்னா அந்த 3 நாள் ட்ராவல் பண்ணும்போது கப்பலுக்குள்ளேயே சுற்றி எல்லாருக்கிட்டே என்ன சொல்வாராம், நீங்கள் ரச்சிக்கப்பட்டிருக்கீங்களா, ஏசப்பா உங்களுக்கு யாருன்னு தெரியுமா, அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஹாப்பர் என்ன பண்ணுவாராம், ஏசப்பா பற்றியே சொல்லிக்கிட்டு இருப்பாராம். இது என்ன நடக்குது அப்படின்னா கப்பல் மூழ்க போகுது அப்படிதானே, அந்த 6 வயசு பையனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன கார்பேட்டுக்குள்ளே சுற்றி மேலே கழுத்து சைட்லேயும் கால் சைட்லேயும் கயிறு மாதிரி
மாதிரி கெட்டி ஒருத்தவங்க கிட்ட லைஃப் ஜாக்கெட் இருக்கிறவங்க கிட்ட அந்த 6 வயசு பிள்ளையை கொடுத்துட்டு ஜான் ஹாப்பர் அந்த பிள்ளையை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாரு, அவங்க மகன் பேர் வந்து ஞாபகம் வர மாட்டேக்கு, அவங்க மகனை பார்த்து சொல்கிறாங்க நம்ம வந்து ஹெவனில் மீட் பண்ணுவோம், நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கையில் கொடுத்துட்டு அந்த லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்கவங்க கையில் அந்த பிள்ளை 6 வயசு பிள்ளையை கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு ஜான் ஹாப்பர் என்ன பண்ணுறாருன்னா தண்ணிக்குள்ளே போய் குதிச்சிடுறாரு. தண்ணிக்குள்ளே குதித்த உடனே அவருக்கு கையில் என்ன கிடைக்கணும், ஒரு சின்ன மரப்பலகை கிடைக்கி. மரப்பலகை கிடைச்ச உடனே அவர் நீந்தி 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 எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னாராம், Are you saved? அப்படின்னு கேட்காங்களாம். ஆனால் நீங்கள் சேவ்டுன்னா என்னன்னா அவங்க எப்படி கேட்காங்கன்னா, நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா ஏசப்பா, உங்களுக்கு யாருன்னு தெரியுமா ஏசப்பா, நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா, உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டிருக்கீங்களா அப்படின்னு அவர் ஒவ்வொருத்தர்கிட்டயே போகிறாங்களாம். ஒவ்வொருத்தர்கிட்ட போகும்போது நீந்தி நீந்தி போவாராம், ஆர் யூ சேவ்ட் அப்படின்னு கேட்பாங்களாம். உடனே ஆமாம் நாங்கள் ரசிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்கள விட்டு வேற ஒருத்தவங்க கிட்டே போவாங்களாம், அவங்கக்கிட்ட நீந்தி நீந்தி போய் ஆர் யூ சேவ்ட் அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க நோ அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மூழ்குவாராம் தண்ணியில், ரிட்டன் அவர் தவண்டு தவண்டு மேலே ஏறி அந்த பலகையை பிடிச்சு மேலே ஏறி திருப்பி சொல்லுவாங்களாம், உன் பாவத்தை நீ அறிக்கையிடு, இன்னைக்கு உன் ஜீவன் போனாலும் கர்த்தர் இடத்துல நீ போகலாம், பரலோகத்துக்கு நீ போகலாம், உன் பாவத்தை அறிக்கையிடு, ஏசப்பாவை நீ ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு அவர் சுவிசேஷம் சொன்னாராம். அதே மாதிரி இவர் போய் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 3 மணி நேரம் அவர் தண்ணியில் இருந்தாராம். அந்த 3 மணி நேரமும் கூட இருந்த எல்லாருக்கிட்டையும் போய் அவர் சுவிசேஷம் சொன்னாராம். அதே போல தான் ஒருத்தர் வந்து கனடாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து உயிருக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தாராம். உடனே இவர் என்ன பண்ண என்ன நினைச்சாருனே தெரியல, உடனே என்ன ஜான் ஹாப்பர் என்ன பண்றாரு, நீந்தி 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 அந்த கனடாவை சார்ந்த அந்த மனிதன் கிட்ட போய் பேசுறாரு, ஆர் யூ சேவ்ட் அப்படின்னு கேட்காரு. உடனே அவன் நோ அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜான் ஹாப்பர் என்ன பண்றாங்கன்னா தண்ணிக்குள்ள மூழ்கிறாரு. ரிட்டன் அவர் எழும்பி வந்து ஆர் யூ சேவ்ட் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவன் சொல்றான் இல்ல அப்படின்னு. உடனே இவர் வந்து சுவிசேஷத்தை சொல்றாரு, நீ இன்னைக்கு கர்த்தரை ஏச்சுக்கோ, ஏசப்பாவை நீ ஏச்சுக்கோ, பாவத்தை நீ கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், நான் தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு நீ மறிச்சா எங்க போவ, இன்னைக்கு நீ மறிச்சிட்டனா நீ நரகத்துக்கு போவன்னு சொல்லிட்டு அந்த மறிக்கிற தருவாயில கூட கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொன்ன ஜான் ஹாப்பர். பக்கத்தில் ஒரு போட் வருது, அந்த போட்டை பார்த்து அந்த ஜான் ஹாப்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கனடாவை சார்ந்த மனிதன் கிட்ட சொல்கிறாரு, நீ உடனே நீந்தி போய் அந்த போட்டை போய் பிடிச்சிரு, கர்த்தருக்காக நீ ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனை அனுப்பி விட்டு ஜான் ஹாப்பர் அந்த கடலுக்குள்ளே மறிச்சு போயிட்டார். இந்த கதை உங்களுக்கு எப்படி தெரியும் சாரதாக்கா அப்படின்னு கேட்கீங்களா, அந்த கனடாவை சார்ந்த ஒரு மனிதன் இருக்கார் தெரியுமா, அவர் வந்து அந்த போட்டை பிடிச்சி அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் உயிர் அவருக்கு கர்த்தரை வந்து அவங்களுக்கு ஜீவனை கொடுத்து அவங்க இப்போ ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சு அவங்க வந்து ஒரு இடத்துல சாட்சி சொல்லியிருக்காங்க. எப்படி தெரியுமா, நான் ரசிக்கப்பட்டது எப்படி தெரியுமா, நான் டைட்டானிக் கப்பலில் ட்ராவல் பண்ணும்போது ஜான் ஹாப்பர்னு ஒருத்தவங்க தான் எனக்கு ஏசப்பா பற்றி சுவிசேஷம் சொன்னாங்க. என்ன பிள்ளைங்களா, எது போய் எங்ககிட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிங்களா, அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் படிக்கும் போது உங்கள் கிளாஸ் ரூமில் கிட்டத்தட்ட 45 பேர் to 50 பேர் உங்கள் கிளாஸ் ரூமில் இருப்பாங்க அப்படி தானே, அதில் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படித்தானே, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு குரூப் இருக்கும் அப்படித்தானே, வெளியே எப்படியும் காலேஜ் முடிஞ்சோ ஸ்கூல் முடிஞ்சோ எப்படியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து நீங்கள் பேசிட்டு கொஞ்சம் மஜாக் மஸ்தி பண்ணிட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க. ஏன் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போய் நீங்கள் வர வழியில் ஏதாவது ஒரு பானிபூரியோ இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் வருவீங்க, கண்டிப்பாக அப்படி தானே. ஆனால் உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஏசப்பா பற்றி சொல்லியிருக்கீங்க, என் கூட படித்த எலிசபெத்துன்னு ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு ஏசப்பா பற்றி சொன்னாங்க. நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலி ஹிந்து பேக்ரவுண்டை சேர்ந்தவா, ஆனால் எனக்கு எலிசபெத் தான் எனக்கு ஏசப்பா பற்றி சொன்னான், எலிசபெத் தான் என்னை வந்து விபிஎஸ்க்கு கூட்டிகிட்டு போனான். இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர் சண்டே கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர் யூத் மீட்டிங்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்ன சிஸ்டர் என்னக்கா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நாங்களே யூத் மீட்டிங்கில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா, அப்படி கிடையாது பிள்ளைங்களா. கர்த்தருடைய வருகை அதீ சமீபம் அப்படி தானே. ஏசப்பா வந்து என்ன சொல்கிறாங்க, சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறுங்க அப்படின்னு தான் பெரியவங்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எல்லோரும் எவ்வளோ பாக்கியவான்கள் தெரியுமா,
நீங்கள் போய் எசுபாயை பற்றி சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாறி சர்ச்சுக்கு வந்து யூத் மீட்டிங்கில் இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டா பரலோகமே சந்தோஷப்படும். தெரியுமா, ஒரு ஆத்மா ரச்சிக்கப்பட்டால் பரலோகமே சந்தோஷப்படும். ஜான் ஹாப்பர் மரிக்கும் தருவாயில் தன் உயிரை காப்பாற்றணும்னு அவர் நினைக்கல, தன் உயிரை எப்படி காப்பாற்றணும்னு சொல்லி அவர் ஓடலை, எங்கேயாவது என் ஜீவன் பிழைச்சிக்கிடுமான்னு சொல்லி ஓடலை, ஏன் அவரோட 6 வயசு பையனை கூட அவர் பொறுப்படுத்தலை. ஆனால் ஏசபாவோட ஊழியத்தை செய்யணும், கர்த்தருடைய நாமத்தை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் ஒரே மோட்டிவேஷன்ல மறிக்கும் தருவாயில கூட அவங்க எல்லார்கிட்டயுமே சொன்னாங்க. அதே போல இந்த வருஷம் நீங்க டார்கெட் பண்ணோம், இந்த மாசத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை எப்படியாவது நான் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வருவேன், எப்படியாவது நான் யூத் மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணுவேன், எப்படியாவது ரெண்டு பேரை நான் சண்டே கிளாஸ்க்கு கூட்டிட்டு வருவேன்னு நீங்க தீர்மானம் எடுக்கணும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தணும். உங்க வீட்டுல நடந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சாட்சிகளையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலே போதும். என்ன பிள்ளைங்களா, இந்த ஸ்டோரியை நீங்க பார்த்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இப்ப நம்ம எல்லாரும் முழங்கால் போடுவோம், நல்ல ஜெபிப்போம். ஜெபிப்போமா, வாங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நஞ்சியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த கதையை இந்த உண்மை சம்பவத்தின் மூலியமாக தகப்பனே உம்முடைய தாசனாகிய ராஜா ஜான் ஹாப்பரை குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அந்த மறிக்கிற தருவாயில் கூட என் தேவனுடைய நாமத்தை, என் தேவனோ எங்களுக்காக மறித்த அந்த சிலுவையின் பாடுகளை எல்லாருக்கிட்டையும் சொல்லி எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆண்டவரே இந்த மறிக்கிற தருவாயில் கூட அவர் ஆத்துமாக்களை சம்பாதிச்சாங்க. ஏசப்பா எங்ககிட்ட இருக்கிற நிர்விசாரங்களை நீங்க எடுத்து போடுங்க. எங்ககிட்ட தகப்பனே சோதரம் கர்த்தரை குறித்து வெளியே சொல்லாதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளியே சொல்லாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நாங்கள் மொபைல் எதுவுமே பார்க்காதபடி, கர்த்தருக்கு நேரத்தை செலவிடாதபடிக்கு, மொபைலில் நாங்கள் நிறைய நேரத்தை நாங்கள் செலவிடுறோம் ஏசப்பா, ரீல்ஸ் பார்க்கறதுல செலவிடுறோம் ஆண்டவரே, கேம்ஸ் விளையாடுறதுல செலவிடுறோம் ஏசப்பா, கிரிக்கெட் பார்க்கறதுல நாங்கள் செலவிடுறோம் ஏசப்பா. என் தேவன் அதை கிருபையாய் மன்னிங்க ஏசப்பா. ஒரு ஆத்ம பாரத்தை எங்களுக்கு தாங்க. ஏசப்பாவோட நாமத்தை நாங்கள் பிரசித்தப்படுத்தணும், கர்த்தருடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லணும்னு சொல்லி ஏசப்பா எங்கள் இருதயத்தில் நீங்கள் பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஒரு உணர்வை கொடுங்க ஏசப்பா. ஆவியானவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். தேவன் தாமே அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட இருக்கிற ஃபேமிலி எல்லாரையும் தகப்பனே நீ ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கதையும் இன்னைக்கு நடக்கிற இந்த சண்டே கிளாஸை என் தேவன் நீ ஆசீர்வதித்து தரும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ பிள்ளைங்களா, ரொம்ப நாள் கழிச்சு, 3 வாரம் கழிச்சு நம்மளை பார்க்கறதுக்கு யார் வந்திருக்காங்க? நம்ம சிங்கி வந்திருக்காங்க. எல்லாரும் கை தட்டுங்க சிங்கிக்கு. என்னமும் சொல்ல, 3 வாரம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் பாக்காம. சரி சரி துக்கப்படாத, இப்போ நான் என்ன சொல்றேன்னா துக்கப்பட்டதெல்லாம் போதும், உங்கள் துக்கம் சந்தோஷம். ஸ்டாப், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் என்ன கிஃப்ட்? இங்க பாருங்க பலூன். ஓ தேங்க் யூ சிங்கி, நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த பலூன் எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எல்ரோன் கையில இருந்து நீ களவாண்டிட்ட அப்படித்தானே? அதனாலதான் புடிங்க வச்சுக்கிட்டேன். பரவாயில்ல, பரவாயில்லம்மா, பரவாயில்ல.
சரி விடு, அது உங்க அப்பா இல்ல நம்ம அப்பா. ஆ ஓகே, ஏ கடையதா எங்க அப்பா? சொல்லுப்பா, நீ என்ன கதை நடந்து அத சொல்லுமா நீ. சரி சரி அக்கா, என்ன தெரியுமா அக்கா, இந்த நீங்க ஒரு கதை சொன்னீங்க தெரியுமா, டைட்டானிக். எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துக்கா. கரெக்ட்டா சொன்னா, எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுனாலனா இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இடத்துல இருந்து போயிட்டு இருக்கோம், திடீர்னு என்னமோ ஆயிட்டு, திடீர்னு ஆனதுக்கு அப்புறம் நம்ம அங்க எல்லாருமே கக்கிட்டு இருக்காங்க, ஓடிட்டு இருக்காங்க. ஆனா யாராச்சும் இப்படி சுவிசேஷம் சொல்லுவாங்களாக்கா? யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்க பேர் என்னது? ஜான் ஹூப்பர். எத்தனையோ ஜனங்கள் நான் கைனால படைச்சேனே, இப்ப இவங்க எல்லாருமே எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்க கண்டிப்பா நினைப்பாங்க. ஆனா ஏசப்பாவோட இருதயத்துல இருக்கிற பாரத்தை ஜான் ஹோப்பர் நினைச்சதுனாலதான், அவங்க அறிஞ்சதுனாலதான் அந்த மறிக்கிற தருவாயிலையும் அவங்க ஊழியத்தை செஞ்சாங்க. அப்படிதானே? ஆனா எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களாக்கா, எனக்கு அது கதறி கதறி அழுதுட்டு இருந்தேங்கா. அவங்களே மாதிரி ஊழியத்தை போதும் சிங்கி, நீ ஃபீல் பண்ணது போதும், ஃபீல் பண்ணது போதும் சிங்கி. ஆனா அவங்க மறிக்கிற தருவாயிலையும் கூட ஒரு ஊழியக்காரர் வச்சுட்டு போயிருக்காங்க பாத்தியா, கனடாவுல இருந்து வந்த மனுஷனை எவ்வளவு அழகா ஆண்டுக்குள்ள நடத்தி அவங்க. இல்லக்கா, அதுல பாத்தீங்களா, ஜான் ஹூப்பர் சொல்லிட்டாங்க. இப்போ ஏசப்பாக்கு, ஏசப்பா எவ்வளவு பிரில்லியன்ட்னு பாத்துக்கோங்க, ஜான் ஹூப்பர் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாரும் தண்ணிக்குள்ளதான் இருந்தாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த கனடால உள்ள மனுஷனை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து அந்த விஷயத்த நம்ம எல்லாருக்கும் சொல்ல வச்சு எப்படி பண்ணிருக்காங்க. அதான் ஒரு வசனம் நான் உனக்கு சொல்லட்டுமா, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்கள் செய்வார். ஆமா, அதே மாதிரி ஒரு வசனம் நான் உனக்கு சொல்லி தரட்டுமா, இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு நீ போவ, உனக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்படிதானே? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஏதாச்சும் இப்படி சொன்னோம்னா அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா? பிரேக் பண்ண பண்ணிட்டு போட்டோம், அவ்வளவுதானே? அப்புறம் கஷ்டமா இருக்கும்ல அக்கா. அப்படிலாம் ஒண்ணுமே இப்படி நினைச்சுதாங்க நிறைய பேர் சொல்லாம இருக்காங்க. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஏசப்பாவ யாருமே தெரியாது. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது எது தெரியுமா தெரியுமா சிங்கி, அந்த கல்லுல சிலுவை பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல அதை பாத்துட்டு போகும்போது என்னமே தெரியாது. ஆனா எனக்கு சுவிசேஷம் சொன்னது யாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏசப்பா தான் சொன்னான். என்ன ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதனால நீ என்ன பண்ணணும்னா சிங்கி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே ஏசப்பா பத்தி நீ சொல்லி ஏசப்பாவோட ராஜ்யத்தை நீயும் கட்டுறதுக்கு உதவியா இருக்கணும். ஆமாக்கா, நீங்க அந்த வசனத்தை மட்டும் சொல்லிருங்க, நம்ம எல்ரோன் கூட அதுக்கப்புறம் விளையாட வெளியே போயிருவோம். கண்டிப்பா, எல்லா சுவிசேஷத்தை அறிவிப்பது அது வேணும்னா ரூபவதி சிஸ்டர் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா அந்த வசனத்தை குறிச்சு சொல்லுவாங்க. அக்கா, 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 ஒரு பாட்டு உண்டு தெரியுமாக்கா, என்ன? சாராயத்தை நாடி கூடிப்பவனே, ஐயோ, அதுக்கப்புறம் என்னமோ என்னமோ இருக்கும் கேப்பவனுக்கு, ஐயோ நினைப்பவனுக்கு, ஐயோ ஐயோ. அதுக்கப்புறம் இப்படி வரலக்கா, சுவிசேஷத்தை சொல்லாம விட்டால் உனக்கும் எனக்கும் ஐயோ அப்படின்ட்டு. அதனால பிள்ளைங்களா, நீங்க எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லுங்க, இந்த மாசம் ரெண்டு ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுங்க, RPTM சர்ச்சுக்கு நிறைய ஆத்மாக்களை கூட்டுவாங்க. நீங்க எல்லாரும் நல்லா ஜோம்
சண்டே கிளாஸ்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றது வரைக்கும் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிங்கி சாரு என்ன குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வசனம் பார்ப்போம் சரியா? அக்கா வசனம் சொன்னாங்க, ஆனால் எந்த அதிகாரம்லாம் சொல்லலைல்ல, அதனால அக்கா சொல்கிறேன். இந்த வசனம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் சரியா? இந்த என்னன்னா 1 கொரிந்தியர் 9:16. 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இது எல்லார் மேலும் விழுந்த கடமை. நம்ம பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நம்ம சொல்லணும் ஏசப்பாவை பற்றி, நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்களாம் என்ன பண்ணலாம், உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லணும் சரியா? இது கண்டிப்பாக நம்ம மேலே விழுந்த கடமை, அதனால் இது கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும். இன்னும் ஒருக்கு அக்கா சொல்கிறேன், 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ. சரி குட்டீஸ், இன்னையிலேருந்து எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். இது நம்ம மேலே விழுந்த கடமை. ஓகே குட்டீஸ்.